ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீன்ஷா கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான ஒன் பாட் ரெசிபி தாங்க பார்க்கலாம். ரொம்ப குயிக்கான டைமில் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ரைஸே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் மெனுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆஸ் யூஷுவல் பிரிஞ்சி இலை வந்துட்டு இதோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியனை வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 2 போல் எடுத்துக்கலாம். நல்லா வந்து குக் ஆகட்டும். எண்ணெயிலே வந்து நல்லா குக் ஆனால் தான் வெஜிடபிள்ஸ் ரைஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும் ஃப்ளேவரு. காய்கறிகள் வந்து பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் அண்ட் காலிஃப்ளவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஸோ அந்த சைஸில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓவர் நைட் வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன். இது தவிர்த்து நம்ம பச்சை பட்டாணி வந்து கடையில் நீங்கள் பேக்கெட்டாக அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி பட்டாணி நீங்கள் எடுக்கும் போது நைட்டில் வந்து ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நம்ம தனியாக வந்து பாயில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ்க்காக வந்து பார்த்தோன்னா மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் எக்ஸஸாக உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா வீட்லேயே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணது, ஸோ அதையும் வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது மசாலா ஃப்ளேவர்லாம் வெஜிடபிள்ஸில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மசாலாக்குள்ள நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஆட் பண்ணது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நல்லா திக்கான தயிராக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் வந்து நல்லா அதோட மசாலாவோடு சேர்ந்து வரட்டும். தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, நம்ம எப்போவுமே வந்து குக்கிங்கில் பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா டேஸ்ட்டே வந்து மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் வந்து பார்த்தோன்னா 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். இந்த காயெலாம் இருக்கிறதுனால ரைஸோடு சேர்ந்து நல்லாவே குக் ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக மல்லி புதினா வந்து இதோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கொதி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சா போதுமானதுங்க. இதுக்கு நம்ம ரெடி பண்ணுறப்போ நம்ம ஊற வச்சோம்னாவே கரெக்டாக இருக்கும். ஊறி நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி குக்கரில் செய்கிறப்போ நல்லா வந்து ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கும். அதே சமயம் கொழஞ்சியும் போகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 2 விசில் அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கலாம். 1 விசில் வந்து பார்த்தோன்னா நல்லா ஹை ஃப்ளேம்லேயும், செகண்ட் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக சிம்மில் வச்சு 1 விசில் வந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாகவும் அதே சமயம் நல்லா குக் ஆகியும் இருக்குது. பட்டாணியும் நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்னால எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வருது, பட் வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.